ஓம் நமச்சிவாயம். வருணா அசி என்கின்ற இரண்டு நதிகளினுடைய பெயர்களை உள்ளடக்கியது வாரணாசி. வாரணாசி பனாரஸ், காசி என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. ஏறத்தாழ 3000 ஆண்டுகள் பழமையான காசி நகரம் மகாபாரதம், இராமாயணம், ரிக்வேதம் என பழம்பெரும் நூல்களால் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மிக புகழ்பெற்ற தொல்லியல் ஆய்வாளர், சரித்திர வரலாற்றாசிரியர் மார்க் ட்வைன் அவர்கள் பனாரஸ் சரித்திரங்கள், கலாச்சாரங்கள் ஆகியவற்றுக்கும் பழமையானது என்று குறிப்பிடுகின்றார். உலக புகழ்பெற்ற அறிஞர்களான கபீர், துளசிதாஸ், பண்டிட் ரவிசங்கர், பிஸ்மில்லா கான் ஆகியோர் இங்கு வாழ்ந்திருக்கின்றனர். இந்து மதத்தினுடைய அத்வைதத்தினுடைய குருவான ஆதிசங்கரர் காசியிலே இருந்து கொண்டு பல நூல்களை எழுதியிருக்கின்றார். ஒவ்வொரு இந்துவனுடைய வாழ்நாள் ஆசை புனிதமான கங்கையிலே நீராடுவதும், அதைத் தொடர்ந்து அவர்களுடைய இறுதி மூச்சு எந்த மண்ணிலிருந்து செல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய வாழ்நாளின் ஒரு ஆசையாக இருந்து வந்திருக்கின்றது. பழமைமிகு சைவ சமய காலங்களிலிருந்தே அறியப்பட்ட காசி விஸ்வநாதர் ஆலயம் புனித நதியான கங்கையின் மேற்கு புறத்திலே அமைந்திருக்கின்றது. உலகத்தை ரட்சிக்கும் முதன்மை கடவுளான சிவபெருமானின் இந்த ஆலயம் விஸ்வநாதர் என்றும் விஸ்வேஸ்வரர் என்றும் மூலவர் பெயரிட்டு அழைக்கப்படுகிறது. இவரோடு அன்னபூரணி அம்மனுக்கும் விசாலாட்சி அம்மனுக்கும் தனித்தனி கோவில்கள் அமைந்திருக்கின்றன. இந்த கோவிலுடைய வரலாறு நீண்ட நெடுங்காலமாய் இதிகாசங்களுக்கு முன்னரும் சைவ சமயங்கள் தோன்றிய காலத்திலும் இருந்தே இடம்பெற்றிருக்கிறது என்பது நம் ஒவ்வொருவராலும் பெருமையோடு உணர்ந்து கொள்ள வேண்டிய ஓர் உண்மையாகும். இந்த கோயில் பல முறை முகலாய மன்னர்களால் படையடிக்கப்பட்டு சிதலமடைக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் புனரமைப்பு வேலைகளால் மெருகேற்றப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த கோவிலினுடைய வரலாறு முகலாய மன்னர்களின் ஒருவரான ஔரங்கசீப் இந்த கோயிலை சிதலமடைய செய்தபோது அதன் அருகிலேயே ஒரு மசூதியை கட்டியிருக்கிறதாக வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதன் பின்னர் மராத்திய மன்னர்களில் ஒருவரான அகல்யாபாய் ஹோல்கர் அவர்களால் 1780 கட்டப்பட்ட இந்த திருக்கோயில் இன்று வரையும் பெருமைகளோடும் புராதன சின்னங்களில் ஒன்றாகவும் காட்சியளிக்கின்றது. காலபைரவர் ஆலயம். ஒரு சமயம் சிவபெருமான் பிரம்மாவிடம் கோபமடைந்து காலபைரவ அவதாரம் எடுத்ததாகவும், அப்போது பிரம்மாவினுடைய 5 ஒன்றை கொய்து அதே கோபத்துடன் அந்த தலையை ஏந்தியவாறு காலபைரவர் அவதாரத்தோடு நிற்பதாகவும் சரித்திர வரலாறு. இதன்பின் பிரம்மா 4 காட்சியளிக்க துவங்கினார். காலபைரவர் கோவிலிலே இருக்கின்ற அமானுஷ சக்தி, மந்திரங்கள் ஜபிக்கின்ற அந்த ஓசை, இவையெல்லாம் ஒரு மிகச்சிறந்த மனதிலே அந்த ஆன்மீக உணர்வையும் அந்த ஆலயத்தினுடைய பெருமையும் மேற்கொண்டு மெருகூட்டுவதாக அமைந்திருக்கின்றது. கங்கா ஆராத்தி. கங்கா ஆராத்தி வாரணாசியின் பெருமைகளிலே ஒன்று. ஒவ்வொரு நாளும் கங்கை நதியினுடைய பெருமையை பறைசாற்றி ஒரு குழுமமாக
அந்த பாடல்கள் தீப ஒலியோடு ஒலிக்கும்போது அதை நாம் பக்தர்கள் காணும்போது நம் உள் மனதிலே ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சி பிரவாகம் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாத ஒன்று. அலகாபாத் முகலாய மன்னர் அக்பர் அவர்களால் அலகாபாத் என்று பெயரிடப்பட்ட இந்த நகரம் பிரயாக் என்றும் முன்னொரு காலத்திலிருந்து அறியப்படுகிறது. பிரயாக்ராஜ் அல்லது அலகாபாத் தீர்த்தராஜ் என்றும் அழைக்கப்படுகிறது. புண்ணிய ஸ்தலங்களின் தலைநகரமாக இது கருதப்படுகிறது. வேதங்கள் புராணங்கள் என்று மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க இந்த நகரம் கங்கா யமுனா சரஸ்வதி மூன்று ஆறுகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமம் கரையிலே அமைந்திருக்கின்றது. ஆண்டு முழுவதும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை இழுக்கும் இந்த புண்ணிய பூமியில் மிக முக்கிய நிகழ்வு கும்பமேளா ஆகும். கயா பீகார் மாநிலத்தில் பல்குனி நதிக்கரையிலே அமைந்திருக்கின்ற பழமையான நகரம் கயா. விஷ்ணுபாதம் என்ற பழமையான இந்த திருக்கோயில் கயாசூர் என்ற அரக்கனை விஷ்ணு வதம் செய்த பிறகு தன் கால்களை இங்கே பதித்த ஒரு புனித இடமாக இது கருதப்படுகிறது. இந்த கோயில் வருடம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்களை தன்பால் ஈர்க்கிறது. பெரும்பாலான பக்தர்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய பெற்றோர்களுக்கு செலுத்தும் புனித வருடாந்தர கடமைகளான சிராதத்தை இங்கே செலுத்துவதற்காக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த புனித கோயில் 18ஆம் நூற்றாண்டிலே தேவி அகல்யாபாய் ஹோல்கர் அவர்களால் புனரமைப்பு செய்யப்பட்டு சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கின்றது. கயா நகரம் இந்துக்களுக்கு மட்டுமல்லாது பௌத்த பெருமக்களாலும் புனித பூமியாக கருதப்படுகிறது. இந்த பௌத் கயா கயா நகரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலே அமர்ந்திருக்கிறது. இந்த இடத்தில்தான் கௌதம புத்தர் ஞான ஒளியை அறிவொளியை பெற்றார் என்பது சரித்திரம். இங்கே அமைந்திருக்கின்ற மகாபோதி ஆலயம் பௌத்த பெருமக்களால் உலகெங்கும் வாழ்கின்ற அவர்களால் இங்கு தரிசிக்கப்படுகின்ற ஒன்றாகும். இந்த கோவிலின் மேற்கு பகுதியிலே புனிதமான போதி மரம் அமைந்திருக்கிறது. இந்த இடம் போதி மந்தா என்றும் அங்கிருக்கின்ற ஒரு ஆசிரமம் போதி மந்த விகாரா என்றும் அழைக்கப்படுகிறது. மிக பிரம்மாண்டமாக இருக்கும் புத்தருடைய இந்த சிலை ஏறத்தாழ 25 மீட்டர் உயரம், 82 அடிகள் கொண்ட உயரமான இந்த சிலையை உருவாக்குவதற்காக 120,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள் என்பது ஒரு பெருமை மிகு வரலாறு ஆகும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்குமேயானால் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை மற்றவர்களோடு பகிர நினைத்தால் ஷேர் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போன்ற ஆன்மீக ஒளி தொகுப்புகள் உங்களை வந்தடைய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும்.